ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி துருவிய தேங்காய் சாதம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, நீங்க இப்போதான் எங்க வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வேக வைத்த நார்மல் பொன்னி அரிசி 1/2 கிலோ, ஒரு தேங்காவை நல்லா துருவி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கறிவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய் 2, காஞ்ச மிளகாய் 2, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, கடலை பருப்பு 1 ஸ்பூன், முந்திரி திராட்சை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்படி நாங்க போடுற இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸும் ஆர்டரும் உங்களுக்கு கரெக்டா தெரியும். இப்போ நம்ம துருவிய தேங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ முதல் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இதுல வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கோல்டன் பிரவுனா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துல ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். அதனால இப்ப இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சாதம் போட்டுக்கலாம். இப்ப இத நல்லா கலரிக்கோங்க. நல்லா கலரியாச்சு. அவ்வளவுதான், இறக்கிடலாம். இப்ப வேற ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது கூடவே உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம். இப்ப இது நல்லா வறுபட்டுருச்சு. முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்ப வறுத்து வச்சிருக்கிறத சாதத்துல கொட்டிக்கலாம். இத நல்லா கலரிக்கோங்க. இப்ப நம்மளோட சுவையான துருவிய தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நமஸ்கிச்சன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க முன்னாடி போட்ட வீடியோஸையும் கண்டிப்பா பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நமஸ்கிச்சன்.